சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆடி மாதத்தின் சிறப்புகள் சிலவற்றை நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம் இன்றைக்கு நாம் பார்க்கப்போவது போவது மிகவும் முக்கியமாக இந்த மாதத்தில் செய்யக்கூடாத ஒன்று பற்றி நாம் பார்க்கலாம் ஆடி மாதம் என்றாலே தெய்வாம்சம் நிறைந்த மாதமாகவும் பித்ருக்களின் வழிபாடு அம்பாளின் வழிபாடு இப்படி நிறைய கலந்து செய்ய வேண்டிய பூஜைகள் இருக்கும் மாதமாகும் ஆடி மாதம் ஆடி மாதம் எப்பொழுது வரும் என்று நாம் தேடிக்கொண்டிருக்கும் அளவுக்கு அந்த மாதம் சிறப்பான மாதமாகும் அந்த சிறப்பான மாத நாம் நிறைய தானங்கள் செய்யும் நாளாகவும் கருதப்படுகின்றது நிறைய பண்டிகைகள் இந்த நாளில் இருக்கின்றன அது ஒவ்வொன்றாக நாம் பார்த்து கொண்டு வருவோம் இன்று நாம் கூற இருக்கும் தகவல் முக்கியமாக ஆடி மாதம் என்றால் புதுமண தம்பதியினர் இரண்டு பேர் தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடாது என்று சொல்லும் வழக்கம் உண்டு அது அவர்கள் புதிதாக திருமணம் பண்ணியவர்களுக்கு தானா அப்படின்னா இல்லை என்ற ஒரு கருத்தும் உண்டு ஆடி மாதம் முதல் தேதி அதாவது ஆடி மாதத்தின் முதல் நாள் தாம்பத்தியம் வைத்துக்கொள்ள கூடாது தம்பதிகளாராக இருக்கும் அனைவருக்கும் இது பொருந்தும் உலகில் எந்த மூலையில் எந்த நாடு எந்த தேசம் யாராக இருப்பினும் ஆடி மாதம் முதல் தேதி அந்த தாம்பத்தியம் என்பதில் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்து உண்டு அது பலவராக மறைக்கப்பட்டு நமக்கு அது தெரியாமல் போகின்றது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது ஆடி மாதத்தில் புதிதாக திருமணம் செய்தவர்கள் மட்டும் ஒன்று சேரக்கூடாது ஆடி மாதம் அவர்களை பிரித்து வைப்பார்கள் அதற்கொரு காரணம் என்ன சொல்வார்கள் என்றால் ஆடி மாதம் ஒன்று சேர்ந்தால் சித்திரையில் குழந்தை குழந்தை பிறக்கும் என்று வெவ்வேறு தகவல்கள் வெவ்வேறாக கூறப்பட்டு இருந்தாலும் இந்த ஆடி மாதத்தில் தாம்பத்திய முதல் நாள் இருக்கக்கூடாது என்பதற்கு எதற்காக அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள் எழும் அந் அதற்கு பதிலாக மகாபாரத போரில் ஓர் நடந்த முதல் நாள் ஆடி மாத பிறப்பன்று தான் மகாபாரதத்தின் முதல் போர் தொடங்கிய நாளாகும் குருச்சேத்திர போர் இது அனைவருக்கும் தெரியும் அங்கே முக்கிய விஷயம் என்ன அப்படின்னா அந்த நாளுக்கு முன் ஆடி மாதம் பாரத போர் பாரத போர் தொடங்கும் நாளன்று அதாவது யாரையாவது வழியிடுவார்களாம் காளி தேவிக்கு அப்படி யாரை வழியிடுவது அப்படின்னா கலந்தாஸ் ஆலோசிக்கும் பொழுது அர்ஜுனனின் மகன் அரவான் அரவான் அப்படிங்கிற ஆணை வழியிட வேண்டும் என்ற ஒரு கருத்து அங்கே ஆலோசிக்கப்பட்டது அப்போ அரவானை கேட்கும் பொழுது அரவாணனை கேட்கும் பொழுது அரவாணனுக்கு கடைசியாக என்ன ஆசை அப்படின்னு கேட்கும் பொழுது அரவாணன் சொன்ன பதில் நாளை நான் பழியிட்டு போகின்றேன் எனக்கு திருமண ஆசை அதாவது தாம்பத்திய உறவு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்குள் உண்டு அப்படின்னு சொன்ன உடனே கிருஷ்ண பரமாத்மா இன்று இரவு உன்னை தேடி ஒரு நங்கை வருவாள் அழகான பெண் ஒருத்தி வருவாள் அவளோடு நீ திருமணம் செய்து உன் ஆசையை நிறைவேற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி கிருஷ்ண பரமாத்மாவே பல்வேறு தியாகங்கள் செய்த அந்த உள்ளம் இதனையும் செய்தது அப்படிங்கிறது பெரிய ஒரு ஒரு விஷயமாகும் அப்போது கிருஷ்ண பரமாத்மா மோகினி வடிவில் வந்து அரபாணனை திருமணம் செய்து கொண்டதாகவும் அன்று அவர்கள் சந்தோஷமாக இருந்ததாகவும் மறுநாள் அரபாணனை பலியிட்டதாகவும் தகவல்கள் உண்மையான தகவல் இது அப்போது ஆடி மாதம் அன்று திரு தாம்பத்தியம் வைத்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது ஏன் அப்படின்னு உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் அரவாணனும் மோகினி வடிவமாக வந்த கிருஷ்ண பகவானும் தாம்பத்தியம் செய்த நிலையில் அவர் அங்கே வெளியிடப்பட்டு இறந்த அரவாணன் அந்த நிலையில் ஆடி மாதம் முதல் நாள் அன்று பாரத போர் தொடங்கிய நாளாகும் இப்படியாக இந்த பல்வேறு கருத்துக்கள் இருக்கும் நிலையில்தான் தாம்பத்தியம் என்பது செய்யக்கூடாது யாராக இருந்தாலும் கணவன் மனைவியாக இருப்பின் இந்த விஷயம் செய்தால் நன்றாக இருக்காது அப்படிங்கிறதுக்கு பதிலாக இவர்கள் வெவ்வேறு வெவ்வேறாக கூறிவிட்டார்கள் இதற்காக தெரியாத வகையில் நாம் எப்படி இருந்தாலும் தெரிந்த பின்பு நாம் அதனை செய்யாமல் இருக்கலாம் அதாவது ஆடி மாதம் முழுவதும் கிடையாது ஆடி மாத பிறப்பன்று மட்டும் இதனை ஞாபகம் வைத்து கொண்டு அந்த நாளில் தாம்பத்தியம் வைத்து கொள்ளாமல் இருப்பின் நன்றாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நாம் இப்போ சொன்ன விஷயம் அதற்கு என்ன ஆதாரம் அப்படிங்கிறதையும் நாம் இப்போ சொல்லியிருக்கோம் இது உங்களுக்கு மிக மிக பயனுள்ள ஒரு கருத்தாக இருக்கும் நிறைய பேருக்கு இதை நீங்கள் சொல்ல வேண்டும் நிறைய சாஸ்திர கருத்துக்களை மாற்றி மாற்றி அமைக்காமல் அதில் இருந்தபடியே நாம் செய்து கொண்டால் நிறைய நல்ல நிகழ்வுகளும் நடக்கும் குடும்பத்தில் ஒற்றுமையும் இருக்கும் மகிழ்ச்சியும் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நாம் இப்போ பார்த்தோம் இன்னும் நிறைய ஆடி மாத சிறப்புகள் பற்றி நாம் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ